சேரன் மகாதேவி வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயிகள் பயிற்சி சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டாரத்தில் அம்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிற்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் வைத்து அம்மாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் விவசாயிகளுக்கு மானிய விலையில் 2 சுழற் கலப்பைகள், ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் கீழ் கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள், பழமரக்கன்றுகள், காய்கறி விதைகள் ஆகியவற்றை அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் 39 பயனாளிகளுக்கு 5,32,000 ரூபாய் மதிப்பிலான இடுபொருட்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன், கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் முகமது காலித், தோட்டக்கலை துணை இயக்குநர் பாலசுப்ரமணியன், வேளாண்மை மத்திய திட்ட துணை இயக்குநர் சுந்தர் டேனியல் பாலஸ், சேரன் மகாதேவி கால்நடைத்துறை உதவி இயக்குநர் ஆப்ரஹாம் ஜாஃப்ரி, சேரன் மகாதேவி வேளாண்மை உதவி இயக்குநர் கற்பக ராஜ்குமார், தோட்டக்கலை உதவி இயக்குநர் சுபவாசுகி, சேரன் மகாதேவி நகர செயலாளர் வக்கீல் பழனிக்குமார், இலக்கியாணி மாவட்ட செயலாளர் கூனியூர் மாடசாமி, அம்பை ஒன்றிய செயலாளர் விஜயபாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேளாண்மை துணை அலுவலர் வரதராஜன், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் சதீஷ்குமார், உதவி விதை அலுவலர்கள் சுரேஷ்குமார் சீனிவாசன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் கணேசன், ஷேக் முகமது அலி, கலா, கார்த்திகா, தமிழரசன் மற்றும் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.